it, blew it. Hello friends, இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிற ரெசிபி ஆரஞ்ச் சிக்கன். ஸ்லைஸ் பண்ணலாம் வாங்க. நான் இன்னைக்கு 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேங்க. சின்ன சின்ன பீசஸாக நறுக்கி வச்சுருக்கேன். இது கூட மைதா மாவு 3 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளோர் 2 டேபிள்ஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, முட்டை 1 சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்துட்டோங்க. நல்லா சூடாக இருக்க எண்ணெயில் சிக்கனை பொறிச்சு எடுத்துடலாம். நான் இன்றைக்கி எண்ணெய் நல்லா மீடியம் ஹை ஃப்ளேமில் காய வச்சுருக்கேங்க. ஒரு ஒரு சிக்கனாக உள்ளே சேர்த்து பொறிச்சு எடுத்துடலாம். நம்ம சேர்த்துருக்க சிக்கன் கொஞ்சம் நேரம் வேகட்டும். ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா இன்னொரு பக்கமும் திருப்பி விட்டுடலாம். சிக்கன் நல்லா வெந்து வந்திருக்குங்க, நம்ம வெளியில் எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, சிக்கன் ரெடி ஆயாச்சு. நம்ம சாஸ் ப்ரிப்பேர் பண்ண ரெடி பண்ணிடலாம். அதே பேனில் சோயா சாஸ் 1/4 கப் போல் சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ் ஆரஞ்ச் ஜூஸ் 1/2 கப் சேர்த்துக்கலாம். ஜிஞ்சர் பவுடர் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. ஜிஞ்சர் பவுடர் பதிலாக நம்ம வீட்டில் இருக்க சுக்கை கூட நல்லா இடித்து பொடி பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. எல்லாம் சேர்த்து கொஞ்சம் கொதி வர ஆரம்பித்ததுக்கு அப்புறமா சின்ன சின்னதாக பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க பூண்டு 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கலாம். வினிகர் 1/2 கப். லேசாக கொதி வர ஆரம்பிக்கும் போது கார்ன்ஃப்ளவரை தண்ணியில் கரைச்சி அதை இது கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ எல்லாமே நல்லா ஒன்றா கலந்துடலாம். தலத்தலன்னு கொதி வரட்டும். இந்த அளவுக்கு கொதி வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தேன் 1/4 கப் உள்ள சேர்த்துக்கலாம். எல்லாமே ஒன்றா கலந்துக்கலாங்க. கலந்துட்டு இது கூடவே துருவின ஆரஞ்சு தோல் 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 கொதி போல வந்தா போறோங்க.
அவ்வளோதாங்க, நம்ம சாஸ் ரெடி ஆயாச்சு. இது கூட நம்ம பொறிச்சு வச்சிருக்க சிக்கனை உள்ளே போட்டுடலாம். சேர்த்துட்டு எல்லா பக்கமும் சாஸ் படுற மாதிரி சிக்கனை நல்லா பரட்டி விட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, சாஸ் நல்லா சிக்கனில் படுற மாதிரி பரட்டி விட்டுட்டோம். இப்போ இதில் இருந்து சிக்கனை நம்ம வெளியில் எடுத்து சர்வ் பண்ணிடலாம். சில்லி சிக்கன், டிராகன் சிக்கன், என்னதான் வெரைட்டிஸ் இருந்தாலும் ஆரஞ்சோட சேர்த்து சமைச்ச இந்த ஆரஞ்சு சிக்கனோட சுவை சும்மா அள்ளுதுங்க. நீங்களும் சமைச்சு ருசிச்சு பாருங்க. இந்த வீடியோவை உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் உங்க எல்லாரையும் இன்னொரு வீடியோல மீட் பண்றேன். பாய். திரும்பவும் ஸ்லைஸ் பண்ணலாம். Thanks for watching. If you want to see more videos, please subscribe our channel. Bye!